மீண்டும் தமிழ் தலைமைகளை சந்திக்கும் ரணிலும் எரிக் சொல்ஹைமும். தொடர்ந்தும் சர்ச்சையில் சிக்கும் டயானா. இனப்பிரச்சினைக்கு தீர்வு, சிங்களவர்கள் இணங்க மாட்டார்கள், ரணிலுக்கு மொட்டுக்கட்சி பதிலடி. அரசாங்கத்திற்கு எதிராக மிக பெரும் திட்டம், புதிய வியூகத்திற்கு தயாராகும் எதிர்ப்பு அணி. ரணில் ராஜபக்ஷ அரசாங்கத்திற்கு தலையடியாக மாறும் கூட்டணி. மக்கள் ஆணையுடன் ராஜபக்ஷக்கள் ஆட்சி அமைப்பர், மொட்டுக்கட்சி நம்பிக்கை. கொரிய தீபகற்பத்தில் குவிந்த அமெரிக்க போர் விமானங்கள், தொடரும் பதற்றம். பாகிஸ்தான் மார்க்கெட்டில் பயங்கர வெடிவிபத்து, 12 பேர் பலி. இனப்பிரச்சினை தீர்வுக்கான பேச்சு தொடர்பாக இன்று புதன்கிழமை கலந்துரையாடுவதற்காக தமிழ்த் தேசிய கட்சிகளை அழைத்துள்ளார் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே. இலங்கை வந்துள்ள எரிக் சொல்ஹைம் நேற்று முன்தினம் தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் இரா சம்பந்தனை சந்தித்து பேசினார். இந்த நிலையிலேயே இந்த திடீர் சந்திப்புக்கு தமிழ்த் தேசிய கட்சிகளுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. இனப்பிரச்சினைக்கு தீர்வு காண்பதற்காக கடந்த நவம்பர் 23 திகதி நாடாளுமன்றத்தில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அழைப்பு விடுத்திருந்தார். இதற்கு முன்னோடியாக கடந்த 13 திகதி சர்வக்கட்சி மாநாடும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் அழைப்பின் பேரில் நடைபெற்றது. இந்த நிலையில் இலங்கை வந்துள்ள நோர்வேயின் முன்னாள் விசேட தூதுவரும் சர்வதேச காலநிலை தொடர்பான ஜனாதிபதியின் தற்போதைய ஆலோசகருமான எரிக் சொல்ஹைம் அரசியல் கட்சிகளை அண்மை நாட்களாக சந்தித்து வருகிறார். கடந்த ஞாயிற்றுக்கிழமை தனிப்பட்ட முறையில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை சந்தித்து பேசிய அவர், நேற்று முன்தினம் திங்கட்கிழமை தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் இரா சம்பந்தன், எம் ஏ சுமந்திரன் ஆகியோரை சந்தித்து உரையாடினார். தொடர்ந்து நேற்றைய தினம் ஜனாதிபதி தரப்பையும் எரிக் சொல்ஹைம் சந்தித்து பேசினார். இந்த நிலைமையிலேயே நேற்றைய தினம் தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் இரா சம்பந்தன், தமிழ் மக்கள் தேசிய கூட்டணியின் தலைவர் சி வி விக்னேஸ்வரன் ஆகியோருக்கு ஜனாதிபதி தரப்பிலிருந்து இன்று மாலை சந்திப்பு நடைபெறும் என்றும் அதில் பங்கேற்குமாறும் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. எனினும் இந்த கூட்டம் உத்தியோகபூர்வமற்ற சந்திப்பாகவே நடைபெறும் என்றும் கூறப்பட்டது. இந்த சந்திப்பு குறித்து தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் பேச்சாளர் எம் ஏ சுமந்திரன் தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் பங்காளி கட்சிகளின் தலைவர்களுக்கு அறிவித்துள்ளார். எனினும் இந்த சந்திப்பில் சி வி விக்னேஸ்வரன், த சித்தார்த்தன், செல்வம் அடைக்கலநாதன் ஆகியோர் பங்கேற்பது தொடர்பில் சந்தேகம் வெளியிடப்பட்டுள்ளது. காரணம், இவர்கள் நேற்று முன்தினம் இரவே தமது மாவட்டங்களுக்கு திரும்பியிருந்தனர். இதனால் அவர்கள் கூட்டத்தில் பங்கேற்பதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. எனினும் இன்று மாலையே சந்திப்பு என்பதால் சிலர் இந்த சந்திப்பில் பங்கேற்கவும் வாய்ப்புள்ளதாக கூறப்பட்டுள்ளது. ராஜாங்க அமைச்சர் டயானா கமகேவிக்கு குடிவரவு மற்றும் குடியகல்வு திணைக்களத்தினால் ராஜதந்திர கடவுச்சீட்டுகள் வழங்கப்பட்டுள்ளமை தொடர்பில் விசாரணைகளை மேற்கொள்ளுமாறு லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. சமூக ஆர்வலர் ஒஷல ஹேரத்தினால் இந்த லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவுக்கு நேற்றைய தினம் முறைப்பாடு கையளிக்கப்பட்டுள்ளது. அமைச்சர் டயானா கமகே பிரித்தானிய பிரஜையின ஒஷல ஹேரத் இதில் குறிப்பிட்டுள்ளார். எனவே அவருக்கு ராஜதந்திர கடவுச்சீட்டுகளை வழங்குவது குடிவரவு மற்றும் குடியகல்வு சட்டத்திற்கு எதிரானது என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். நாட்டை பிளவுபடுத்தும் சமஸ்டி அடிப்படையிலான அதிகார பகிர்வு சாத்தியமற்றது என நாடாளுமன்ற உறுப்பினர் அட்மிரல் சரத் வீரசேகர தெரிவித்துள்ளார். பொருளாதார நெருக்கடியிலிருந்து மீள்வதற்கு நாட்டின் ஒருமைப்பாட்டை விட்டுக் கொடுக்க முடியாது என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். நாட்டை பிளவுபடுத்த பெரும்பாலான மக்கள் இணக்கம் தெரிவிக்க மாட்டார்கள். நாட்டின் பொருளாதாரம் குறுகிய காலத்தில் திட்டமிட்ட வகையில் பலவீனப்படுத்தப்பட்டதா என்ற சந்தேகம் தோற்றம் பெற்றுள்ளது. பொருளாதார பாதிப்பை தொடர்ந்து ஒரு சில புலம்பெயர் அமைப்புகளின் மீதான தடை நீக்கப்பட்டு தற்போது அதிகார பகிர்வு தொடர்பில் பேச்சுவார்த்தை முன்னெடுக்கப்படுகிறது. அதிகார பகிர்வு என்பது சாத்தியமற்றது. அதனால் ஜனாதிபதி தலைமையில் கடந்த 13 திகதி இடம்பெற்ற கூட்டத்தில் கலந்து கொள்ளவில்லை. நாட்டை பிளவுபடுத்தும் சமஸ்டி அடிப்படையிலான அதிகார பகிர்வு சாத்தியமற்றது. பொருளாதார நெருக்கடியிலிருந்து மீள்வதற்கு நாட்டின் ஒருமைப்பாட்டை விட்டுக் கொடுக்க முடியாது. நாட்டை பிளவுபடுத்த பெரும்பாலான மக்கள் இணக்கம் தெரிவிக்க மாட்டார்கள். பொருளாதார நெருக்கடிக்கு மத்தியில் நாட்டுக்கு எதிரான செயற்பாடுகள் மாத்திரம் இடம்பெறுகிறது என்றும் அவர் மேலும் தெரிவித்திருக்கின்றார். உள்ளூராட்சி சபை தேர்தலை எதிர்கொள்வதற்காக பரந்துபட்ட அரசியல் கூட்டணி அமைக்கப்படும். இது தொடர்பில் அரசியல் கட்சிகளுடன் பேச்சு நடத்தப்பட்டு வருகிறது என விமல் வீரவன்ச தலைமையிலான உத்தரலங்கா சபாகஜ அறிவித்துள்ளது. உத்தரலங்கா சபாகஜ என்ற அரசியல் கூட்டணியின் விசேட கூட்டம் ஒன்று கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்தில் நடைபெற்றது. சமகால அரசியல் மற்றும் கூட்டணியின் அடுத்த கட்ட நகர்வுகள் சம்பந்தமாக இதன்போது விரிவாக அலசி ஆராயப்பட்டுள்ளன. அவ்வேளையிலேயே உள்ளூராட்சி சபை தேர்தலை கூட்டணி அமைத்து எதிர்கொள்வதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது.
இதன் முதல்கட்டமாக எதிரணியில் உள்ள கட்சிகளுடன் பேச்சு முன்னெடுக்கப்பட உள்ளது. உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் கூட்டணி அமைப்பதற்கு ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி, சுதந்திர மக்கள் காங்கிரஸ் ஆகிய கட்சிகளுடன் எதிர்வரும் வாரம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட உள்ளோம். எதிர்கட்சிகளை ஒன்றிணைத்து பரந்துபட்ட அரசியல் கூட்டணியை நிச்சயம் ஸ்தாபிப்போம் என இலங்கை கம்யூனிஸ்ட் கட்சியின் பதில் தலைவர் வீரசுமன வீரசிங்க தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மற்றும் அவர் தலைமையிலான இந்த அரசாங்கத்திற்கு மக்கள் ஆணை கிடையாது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன மற்றும் ஐக்கிய தேசிய கட்சிக்கு மக்கள் ஆதரவு வழங்கப் போவதில்லை. நகரசபைகள் மற்றும் உள்ளூராட்சி மன்ற சட்டத்திற்கமைய உள்ளூராட்சி சபை தேர்தல் எதிர்வரும் ஆண்டு பிப்ரவரி மாதம் 20ஆம் தேதிக்கு முன்னர் நடத்தப்பட வேண்டும். உள்ளூராட்சி மன்ற சபை தேர்தலை பிற்போட அரசாங்கம் பல நடவடிக்கைகளை தற்போது முன்னெடுத்துள்ளது. எல்லை நிர்ணய அறிக்கையை கொண்டு தேர்தலை பிற்போட பாரிய முயற்சிகள் முன்னெடுக்கப்படுகின்றன. எல்லை நிர்ணய அறிக்கையின் பிரகாரம் உள்ளூராட்சி மன்ற சபை தேர்தலை நடத்துவதாக இருந்தால் இன்னும் 6 மாத காலம் தேவைப்படும் என எல்லை நிர்ணய ஆணைக்குழுவின் தலைவர் மஹிந்த தேசப்பிரிய குறிப்பிட்டுள்ளார். ராஜபக்சேக்கள் தலைமையிலான அரசாங்கத்தை நாட்டு மக்கள் நிச்சயம் தோற்றுவிப்பார்கள் என நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ் எம் சந்திரசேன தெரிவித்துள்ளார். பொதுஜன பெரமுன மற்றும் ராஜபக்சேக்களுக்கு மக்கள் மத்தியில் நல்ல அபிப்பிராயம் கிடையாது. அதனால் உள்ளூராட்சி மன்ற தேர்தலை பிற்போடு அரசாங்கம் அவதானம் செலுத்தியுள்ளதாக எதிர்க்கட்சியினர் மக்கள் மத்தியில் தவறான நிலைப்பாட்டை தோற்றுவித்துள்ளார்கள். ராஜபக்சேக்கள் நாட்டுக்கு சேவையாற்றியுள்ளார்களே தவிர நாட்டுக்கு தீங்கிழைக்கவில்லை. உள்ளூராட்சி மன்ற தேர்தல் உரிய காலத்தில் இடம்பெறும். இக்காரணிகளுக்காகவும் பொதுஜன பெரமுனவின் கொள்கைகளை விட்டுக் கொடுக்க மாட்டோம். 2018ஆம் ஆண்டு முதல் நாட்டு மக்கள் பொதுஜன பெரமுனவுக்கு ஆதரவு வழங்கியுள்ளார்கள். ராஜபக்சேக்கள் தலைமையிலான அரசாங்கத்தை மீண்டும் தோற்றுவிப்போம். மக்கள் மத்தியில் செல்வதற்கு எமக்கு எவ்வித அச்சமும் கிடையாது என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். தென்கொரியாவுடனான கூட்டு பயிற்சிக்காக கொரிய தீபகற்பத்தில் அமெரிக்க போர் விமானங்களை குவித்துள்ளதால் அங்கு பதற்றம் அதிகரித்துள்ளது. வடகொரியா தன்னிடமிருக்கும் அணு ஆயுதங்களால் தென்கொரியா மற்றும் ஜப்பான் நாடுகளை அச்சுறுத்தி வருகிறது. இதனால் அந்த இரு நாடுகளின் நெருங்கிய நட்பு நாடாக இருந்து வரும் அமெரிக்கா அணு ஆயுதங்களை கைவிட வடகொரியாவிற்கு தொடர்ந்து அழுத்தம் கொடுத்து வருகிறது. இதன் காரணமாக வடகொரியாவிற்கும் அமெரிக்கா, தென்கொரியா மற்றும் ஜப்பான் ஆகிய நாடுகளுக்கும் இடையே மோதல் நீடிக்கிறது. இதற்கிடையில் வடகொரியாவின் அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ளும் விதமாக அமெரிக்கா மற்றும் தென்கொரியாவின் படைகள் கொரிய தீபகற்பத்தில் அவ்வப்போது கூட்டு போர் பயிற்சியில் ஈடுபட்டு வருகின்றன. இந்த போர் பயிற்சியை ஒரு படையெடுப்பு ஒத்திகையாக கருதும் வடகொரியா அதை கடுமையாக எதிர்த்து வருகிறது. அமெரிக்கா மற்றும் தென்கொரியாவின் விமானப்படைகள் திடீரென கொரிய தீபகற்பத்தில் போர் பயிற்சியை தொடங்கியிருப்பது அங்கு பதற்றத்தை அதிகரித்து வருகிறது. பாகிஸ்தானில் தென்மேற்கு மாகாணமான பலூசிஸ்தானில் உள்ள லாஸ்பெலா நகரில் சந்தையொன்று இருக்கிறது. அங்கு ஏராளமான கடைகள் அமைந்துள்ளன. இந்த நிலையில் நேற்று அந்த சந்தையில் வழக்கம் போல பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருந்தது. அப்போது அங்குள்ள ஒரு கடையில் வைக்கப்பட்டிருந்த சிலிண்டர் திடீரென வெடித்து சிதறியது. இதனால் கடையில் தீப்பற்றிய நிலையில் அங்கு வைக்கப்பட்டிருந்த மேலும் பல சிலிண்டர்கள் அடுத்தடுத்து வெடித்தன. இதில் அந்த பகுதியை அதிர்ந்தது. சிலிண்டர் வெடித்ததால் ஏற்பட்ட தீ அருகிலுள்ள மற்ற கடைகளுக்கு பரவி கொழுந்துவிட்டு எரிந்தது. அதோடு சந்தையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ஒரு டசின் கணக்கான வாகனங்களும் தீக்கிரையாகின. இந்த கோர விபத்தில் 12 பேர் சம்பவ இடத்திலேயே உடல் கருகி பலியாகினர். மேலும் 25 பேர் பலத்த காயமடைந்தனர். அவர்கள் உடனடியாக மீட்கப்பட்டு சிகிச்சைகளுக்காக அருகிலுள்ள மருத்துவமனைகளில் சேர்க்கப்பட்டுள்ளனர். அவர்களில் பலரின் நிலைமை கவலைக்கிடமாக இருப்பதனால் பலி எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கும் என அஞ்சப்படுகிறது.